பொய் பரப்பி சிக்கிய சவுக்கு சங்கர் அன்னபூரணியா சவுக்கா. காவல்துறையில் அலுவலக கிளர்க் பணியில் இருந்த சங்கர் என்பவர் இணையதளம் ஒன்றினை சவுக்கு என்ற பெயரில் தொடங்கி நடத்தினார். அதன் பிறகு சவுக்கு சங்கர் என்ற பெயரில் அழைத்துக் கொண்டார். இதற்கிடையில் தற்போது யூடியூப் சேனல்கள் பலவற்றில் நேர்காணல் செய்யப்படும் சவுக்கு சங்கர் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இந்த கருத்துக்கள் பலவற்றில் உண்மை இல்லை என சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும் வேளையில் தற்போது சவுக்கு சங்கர் ஒரு பொய்யை அவிழ்த்துவிட்டு சிக்கியிருக்கிறார். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கட்சியினரும் தேசிய தலைமையும் அதிருப்தியில் இருப்பதாக சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டு இருந்தார். இந்த சூழலில் சவுக்கு சங்கர் பரப்பிய பொய்கள் என பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் 2018 ஆகஸ்ட் 15 தான் திரு மோடி தேசிய கொடியேற்றும் கடைசி சுதந்திர தினம் என்று சொல்லி அடித்து பேசி தனது புலனாய்வு திறமையை காட்டியிருந்தார். ஆனால் இறுதியில் மும்பை காட்டிலும் அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றார் மோடி. மேலும் ராமர் கோவில் அடிக்கல் நாட்டப்பட்ட முதல் நாள் அன்று ராமர் கோவில் கட்டுமானம் நடக்காது, உலக அளவில் பிரச்சனையாகும், கேன்சல் ஆகும் என்று ஒரு தகவலை பகிர்ந்தார். ஆனால் அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. மேலும் பிரதமர் மோடிக்கு RSS அமைப்பிற்கும் இடையே மோதல் நிகழ்கிறது. பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட வாய்ப்பு இல்லை எனவும் அடித்துவிட்டார் சவுக்கு. இந்த வரிசையில் இப்போது அண்ணாமலையை யாருக்குமே கட்சியில் பிடிக்கவில்லை என ஒரு புரளியை கிளப்பிவிட்டு இருக்கிறார். இந்த பொய் பட்டியலில் இருந்தே சவுக்கு சங்கர் புலனாய்வு புலி அல்ல, புளியங்கொட்டை என பாஜகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். மேலும் சவுக்கு சங்கர் அன்னபூரணி அரசு இருவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சவுக்கு சங்கர் அரசியல் ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார். அன்னபூரணி அரசு தான் ஒரு சக்தி என மக்களை ஏமாற்றுகிறார் என கிண்டல் அடித்து வருகின்றனர் நெட்டிசன்ஸ். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.